என்ன வந்திருக்கீங்களா? நல்ல பையன்ல அழக்கூடாது பாத்தாங்க. என்னது காரா? அப்ப எனக்கு என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? நீதான் பெரிய பொண்ணாச்சுமா, உனக்கு எதுக்குமா வாங்கி வரணும்? அப்ப குடுங்க. ஏய் மோனிகா, அதை விளையாடாத, ஏந்திரு. டூர் டூர் டூர். ஏய் ஏந்திருன்னு சொல்றேன். என்னப்பா இது, கார் உடைஞ்சு போயிடுச்சு, இவ்வளவு மட்டமான கார் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கார உடைச்சிட்டே, நல்லா இருந்த கார உடைச்சிட்டு. ஐசக்கு கார் இல்ல, அது ஏன் உடைச்சு? இப்போ இதுக்கு பதில புது கார் வாங்கிக்கோங்க. என்ன புது கார் வாங்கிக்கவா? புது கார்னா உனக்கு சும்மா அவன் குடுக்கறான், காசு வேணும் காசு. இந்த சின்ன காருக்காக என்ன அடிச்சிட்டீங்களா? நானும் பணம் சம்பாதிக்க போறேன், நான் பெரிய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், ஒரு பெரிய கார் வாங்க போறேன். இப்பவே போய் ஸ்டார்ட் பண்றேன். நேரம் காலம் தெரியாம விளையாடி நான் இருக்கிறேன். என்ன அடிச்சிட்டீங்களா? நான் இப்பவே போறேன். போ போ. எங்க அவளை நிறுத்துங்க, அவன் வெளியே போறாங்க. போகட்டும் விடு, நானும் பாக்குறேன் அவ என்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறான்ட்டு. ஆண்டி வணக்கம். ஆ வணக்கம், என்னம்மா வேணும்? ஆண்டி இந்த கடையை எனக்கு தாங்கல, நான் கொஞ்சம் பிசினஸ் பண்ணணும். என்னது பிசினஸ் பண்ண இந்த கடை வேணுமா? இதுனா உங்க அப்பா வீட்டு கடை நினைச்சா? ஆண்டி ப்ளீஸ் கொடுங்க, நான் பிசினஸ் பண்ணணும். அதெல்லாம் தர முடியாது, இங்க இருந்து முதல்ல போ போ போ. ஆண்டி என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்களேன், நான் கூட உங்க பொண்ணு மாதிரி தானே இருக்கேன், தாங்கல. உனக்கு என்ன பிசினஸ் தானே பண்ணணும்? ஆமா ஆண்டி பிசினஸ் பண்ணணும், ப்ளீஸ் இந்த கடையை கொடுங்களேன். உனக்கு பிசினஸ் பண்ணணும்னா போய் மாட்டை மேய், அது பால் கொடுக்கும், போய் பிசினஸ் பண்ணுவேன் போ. ஹாய், இதுக்குள்ள நல்ல ஐடியாவா இருக்கே, தேங்க் யூ ஆண்டி, தேங்க் யூ. நான் போய் மாடு மேய்ச்சி அது நிறைய பால் கறக்கும், அதை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் உமா நான் போறேன். தேங்க் யூ ஆண்டி, தேங்க் யூ. வா வா. அண்ணே இந்த மாடு யாருது? இது எதுதாமா? இந்த மாடு பால் கறக்குமா? ஆ கறக்குமே. அப்ப எனக்கு இது கொடுங்களேன், நான் இதுல நிறைய பால் கறந்து பெரிய பிசினஸ் உமா நான் போறேன். 5000 ரூபாய் கூட நான் மாட்டு தரேன். 5000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், எனக்கு ஃப்ரீயா கொடுங்களேன். இதுன்னு உங்க அப்பாவோட மாடா, நான் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு போ 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 போய் தேரு. ஐயோ ஐயோ, என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் இவன், தான் ஆக்சிடென்ட் பண்ணான், ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். என்னாச்சு? நீ அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணிட்டப்பா. ஆக்சிடென்டா? நான் எதுவும் பண்ணலையே. ஐயோ எனக்கு மயக்கம் வருது, நான் உடனே போய் டாக்டர் பாக்கிறதுக்கு எனக்கு 5000 ரூபாய் வேணும். தப்பா 5000 ரூபாய் கொடுத்துருப்பா வைத்திய செலவுக்கு. டேய் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணலையே, நான் எதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்? எனது 5000 ரூபாய் கொடுக்க மாட்டியா? எனக்கு மயக்கம் வருது, எப்பா நீ போலீஸ் கூப்பிடு. ஐயோ மயக்கம் வருது. இந்த பொண்ணு மயக்கச்சி வந்துருச்சு, நான் உடனே போன் எடுத்து போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணானா? நான் 5000 ரூபாய் கொடுத்துறேன். ஆ சீக்கிரம் கொடு, சீக்கிரம் இங்க வந்து போயிடு, இல்லைன்னா இன்னொரு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவேன். ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணா இருக்குது, ஓடி. இந்தாங்க நீங்க கேட்ட 5000 ரூபாய், இப்ப மாடு என்னோடது. வா 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 வீட்டுக்கு போலாம். என் மாடு வந்துருச்சு, இப்ப தெரியும் அப்பாக்கு நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன் ஆக போறேன்னு. சரி மாடு, எனக்கு ஒரு 10 லிட்டர் பால் கொடு. இது யார் மாடு? ஏன் இங்க சோஃபால படுத்துட்டு இருக்கு? அது ஏன் மாடு? நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன். பிசினஸ்? இந்த மாடை வச்சு நீ பிசினஸ் பண்ண போறியா? இந்த மாட்டை மேய்க்கிறதுக்கு நீ லாக்கி கிடையாது. அப்பா அது ஒண்ணும் மாடு கிடையாது,
மாடு கிடையாதா? அப்ப வேற என்ன அது? அது என் பிசினஸ் பா, பிசினஸ் ஒழுங்கு மரியாதை. வீட்டை விட்டு வெளியே தெரிவித்துற தெரித்து முதல்ல அதெல்லாம் முடியாது. என் மாடை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். மாடே நீ நல்லா தூங்கினா. மோனிகா இப்ப நீ அனுப்பலன்னு வச்சுக்கோ, நீ எப்படி அடி வாங்குவன்னு எனக்கே தெரியாது. மாடே நீ நல்ல பொறுமையா தூங்குமா? நீ தெரித்த மாட்ட. இரு இரு, நானே தெரித்துறேன். ஐயோ உடம்பு நில்லு.